வரும் மே 16 வரை தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள் சொல்லுங்க. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் அதே போல கிழக்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கோவை, ஈரோடு, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 16 வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 17-18 ஆகிய தேதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 5 அதிகபட்சமான வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு பார்த்தோம் என்றால் 12 16 வரையிலும் அடுத்த 5 அதிகபட்சமான வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் மட்டும் 2-3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 24 வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.